டு தமிழ் டேஸ்டி ஃபுட். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி கத்திரிக்காய் பஜ்ஜி. செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ நாம செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். ட்ரையா வறுக்கிறதுக்காக மல்லி, முழு மல்லி 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். 4 வரமிளகாய், 1 கால் ஸ்பூனுக்கு பக்கம் நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 அரை ஸ்பூன், துவரம் பருப்பு 1 அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், மிளகு அதுக்கு இது எல்லாமே நம்ம தனியாக ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். இது தாளிக்கிறதுக்கானது முழு வெங்காயம், சின்ன வெங்காயம் 1/15 எண்ணிக்கை, 5 பூண்டு, கொஞ்சம் மல்லி இலை, தாளிக்கிறது கடுகு, உளுந்து, ஜீரகம், தேவையான அளவு உப்பு 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள், கொஞ்சம் 1 எலுமிச்சம்பழத்தில் பகுதி அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். 1 பெரிய கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ 1 வாணலி அடுப்பில் வச்சு, வாணலி காஞ்சிருச்சு, இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு, உளுந்து, ஜீரகம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருந்ததை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறோம். இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுடலாம். 1-10 நிமிஷம் இப்படியே இது நல்லா வேகணும். மூடி வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சா பார்ப்போம். 1-15 நிமிஷம் நல்லா வெந்துட்டு இருந்தது. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது நம்ம கொஞ்சம் கடைஞ்சி விட்டுக்குவோம். இப்போ நல்லா இப்படி நசுங்கிற மாதிரி ஊற்றி கடைஞ்சி விட்டுடலாம். இப்போ இது நல்லா கடைஞ்சிட்டேன். ஓரளவு கடைஞ்சா போதும், 3/4 பதமாக, ரொம்ப நைஸ் ஆகக்கூடாது. இப்போ இதில் வந்து நாம் வறுத்த அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை சேர்த்துக்குவோம். இதோட இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்ததையும் ஊற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆகிக்கிச்சு கத்திரிக்காய் பஜ்ஜி. இப்போ இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக வருது. கொஞ்சமாக இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இப்படியே 1-5 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நாம் செஞ்ச கத்திரிக்காய் பஜ்ஜி. இது இட்லி தோசைக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். மத்தியான வேளையில் சாதத்துக்கு கூட புரட்டி சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.